யாசின் மல்லிக்கும் கோர்ட் தீர்ப்பும் இன்று 19/5/2022 அன்று என்ஐஏ டெல்லி ஸ்பெஷல் கோர்ட்டு காஷ்மீர் பிரிவினைவாதி யாசின் மல்லிக்கை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. இந்திய பீனல் கோடு சப் செக்ஷன்கள் 16, 17, 18, 20 அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் யுஏபிஏ படியும் செக்ஷன்கள் 120B, 124A ஆஃப் த ஐபிசி. இவை டெரர் ஃபண்டிங் சம்பந்தப்பட்டவை. கோர்ட் யாசின் மல்லிக்கின் ஃபைனான்ஷியல் பொசிஷனை பற்றிய விவரம் சேகரிக்க உத்தரவிட்டது. ஃபைன் விதிக்க அதற்கு தக்க யாசின் மல்லிக் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கவே இல்லை, குற்றங்களை ஒப்புக்கொண்டார். கோர்ட் 25 அன்று அவருக்கு விதிக்கும் தண்டனை பற்றிய விவரம் தெரிவிக்கும் என்று அறிவித்தது. முன்னே கோர்ட் இன்னும் பல குற்றவாளி பிரிவினைவாதிகளை மேல் சார்ஜஸ் ஃப்ரேம் செய்தது. ஃபரூக் அகமது தர், ஷபீர் ஷா, மசரத் ஆலம், முகமது யூசுப், ஷா அஃப்தாப், அகமது ஷா அல்தாஃப், அகமது ஷா, நசீம் கான், முகமது அக்பர் கானடே, ராஜா மெஹருத்தீன் கல்வார், பஷீர் அகமது, ஷக்கர் அகமது, ஷா அதாலி வதாலி, ஷபீர் அகமது, ஷா அப்துல் ரஷீத், ரஷீத் ஷேக், நவல் கிஷோர் கபூர் போன்றவர்கள் மேலும் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன. தவிர ஹஃபீஸ் சையது, சலாலுதீன் மேலும் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன. இவர்கள் அப்ஸ்காண்டிங். காஷ்மீர் தீவிரவாதம் பாகிஸ்தான் சப்போர்ட் இல்லாமல் ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது. பணம் யாசின் போன்றவர்களால் உள்ளே வந்தது. ஏதோ இவர்கள் மட்டுமல்ல, ஏராளமானவர்கள் உடந்தைகள், அரசியல்வாதிகள் கூட மறைமுகமாக அல்ல, நேரடியாக சப்போர்ட் செய்யும் கேவலம் காஷ்மீரில். ஹார்பரர்ஸ் ஆஃப் த அஃபெண்டர்ஸ், மெஹபூபா தேச துரோகி, வெளிப்படையாக பாகிஸ்தானை ஆதரிக்கும் பெருவழி. காஷ்மீரில் இஸ்லாமியன் செய்த அட்டுழியங்கள் எண்ணிலடங்கா. இவை உலகமே அறியும், எழுதப்பட வேண்டிய தேவையே கிடையாது. காஷ்மீர் இந்து பண்டிட்களை ஜீனோசைட் செய்தார்கள் பாகிஸ்தான் பண மற்ற ஆயுத உதவிகளுடன். மாணவர்களுக்கு பெண்களுக்கு காசு கொடுத்து கல் அல்ல பாறைகளை வீச வைத்தார்கள் ஆர்மி மேல். ஜிஹாதி தீவிரவாதிகள் அட்டுழியம் செய்யும்போது போலீஸ் ஆக்ஷன் எடுத்தால் இந்திய இஸ்லாமியன் ஊழை விடுவான், ஒப்பாரி வைப்பான், மாரடிப்பான். ஜிஹாதி செய்த ஜீனோசைட் பயிற்சி வாய் பின்புறம் திறக்கவே மாட்டான். இதுதான் இந்திய இஸ்லாமியனின் யோகிதை. ஜிஹாதிகளை இராணுவம் கைது செய்தால் அப்பாவிகள் மேல் இராணுவத்தினர் அடக்குமுறை என்பான். ஸ்கூல் காலேஜ் திறக்கக்கூடாது என்று ஃபத்வா, தீவிரவாதிகள் கட்டளை இது. இந்த தீவிரவாதிகளின் குழந்தைகள் நிம்மதியாக லண்டனில் படிப்பார்கள். இந்த அயோக்கிய பிரிவினைவாதிகளுக்கு முன்னே இந்திய அரசின் பாதுகாப்பு. தேசியவாதிகளான இந்து பண்டிட்டுகள் சொந்த நாட்டிலேயே அகதிகள். பிரிவினைவாதி நாய்களுக்கு அரசு பாதுகாப்பு. பாகிஸ்தானை ஆதரிக்க இந்திய சோறு தின்று இந்திய தண்ணீர் குடித்து இந்தியாவுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு அரசு பாதுகாப்பு. என்ன அயோக்கியத்தனமான விஷயம் இது! உலகிலே இது போன்ற கேவலம் இந்தியாவில் மட்டுமே நடக்கும். இவர்கள் பாகிஸ்தான் ஆதரிக்காவிட்டால் பூட்ட கேஸ் தான், ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் விளக்கப்படுவார்கள் அவர்களால். ஆர்டிக்கிள் 370 நீக்கப்பட்ட பிறகு பிரிவினைவாதிகள் வாத பயல்கள் கொட்டம் பெரிதளவில் குறைந்திருக்கிறது. மோடி அரசு தேச துரோகிகளை களையெடுக்க வேண்டும். தெய்வ தாட்சிணியமின்றி இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதை மோடி ஷா மட்டுமே செய்ய முடியும்.